Hi friends, GSM Tamil Anuji. In this video, we will talk about Windows and the software. What do you want to say? Okay, top 5 screen recorder. This video is very important. That's why it's a video. This is the screen recorder with watermark. 3 screen recorder without watermark. This is a useful video. Okay, let's go to the video. இப்போ பார்க்கற வந்து ஒரு ஸ்கிரீன் ரெக்கார்டுங்கிறது பேண்டி கேம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் இப்போ வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம். நம்ம ஜஸ்ட் வந்து ப்ரௌசர் போயிட்டு பேண்டி கேம் அப்படின்னு ஸ்க்ரீன் ரெக்கார்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த வெப்சைட் வரும். ஃபஸ்ட்டுக்கிற வெப்சைட்லேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரீ அண்ட் தான். ஆனால் இதில் ஒரு என்ன இருக்குன்னா இதில் மட்டும் வாட்டர் மார்க் வரும், மேலே மட்டும் வாட்டர் மார்க் வரும். மற்றபடி வந்து இது ஒரு செம்மையான ஸ்க்ரீன் ரெக்கார்டுன்னு சொல்லலாம். ஃப்ரீயும் கூட அந்தளவுக்கு வந்து நீங்கள் இதில் பெய்டு விஷனும் இருக்குது, பை பண்ணியும் வாங்கிக்கலாம். ஓகே, இந்த விஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ விஷனே வந்து நல்லாவே இருக்குது. நிறைய யூடியூபர்ஸும் யூஸ் பண்ணுற ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டர்னு கூட சொல்லலாம். இது டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. எல்லாமே சிம்பிள் செட்டப் தான், நெக்ஸ்ட் ஆப்ஷன் தான். ஓகே, இப்போ வந்து ஓப்பன் கொடுக்குறேன். இப்போ வந்து ஓப்பன் ஆகும். இதோட இன்டர்ஃபேஸ் வந்து நல்லாவே தெளிவாகவே இருக்கும். உங்களுக்கு அந்தளவுக்கு குழப்பமாலாம் இருக்காது. இந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸ் பர்மிஷன்ஸ் கிடைச்சுன்னா கொடுத்துருங்க. நீங்கள் இப்போ வந்து ஜஸ்ட் வந்து ரெக்கார்டுன்னு கொடுத்தீங்கன்னா மேலே ஆப்ஷன்ஸ் வரும். பாருங்கள், இங்கே என்னென்ன ஆகணும், அதுக்கப்புறம் கீஸ் என்னது, ஸ்டாப் பண்ணுறது என்ன நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே இங்கே ஆப்ஷன் ஷோ பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி கீ ஆப்ஷன்ஸ்லாம் மாற்றிக்கணும் கூட மாற்றிக்கலாம். இப்போ ரெக்கார்டு கொடுத்துட்டிங்கன்னா ரெக்கார்ட் ஆகிடும். இப்போ வந்து ரெக்கார்டான வீடியோ வந்து அங்கேயே இருக்குது, லொக்கேஷன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ என்ன ரெக்கார்டாக இருக்கோ அது அப்படியே ஸ்க்ரீனில் இருக்கும். நல்ல ஒரு குவாலிட்டிலையும் வரும். மேலே பாருங்கள் வாட்டர் மார்க், அது ஒன்று மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது. அடுத்து ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டுன்னா ஐஸ்கிரீம் ஸ்க்ரீன் ரெக்கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலேயும் வந்து ஃப்ரீ விஷனும் இருக்குது, பெய்டு விஷனும் இருக்குது. நீங்கள் வந்து வெப்சைட் போயிட்டு ஐஸ்கிரீம் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. வெப்சைட் லோட் ஆகட்டும். இதில் வந்து பாருங்கள் விண்டோஸ் விஷன் கொடுத்துருப்பாங்க, அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் பாருங்கள் சம்திங் செகண்ட்ஸ் காமிக்கும், அதுக்குள்ளே டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். சம்திங் ரொம்ப பெருசாலாம் எம்பி இருக்காது, சம்திங் ஒரு 30-15 அதுக்குள்ளே தான் இருக்கும். வெர்ஷன் அப்டேட்டை பொறுத்து இருக்கு. டவுன்லோட் ஆனது இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. வெரி சிம்பிள் செட்டப் தான், நெக்ஸ்ட் தான். ஓகே, அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இதுலேயும் வந்து வாட்டர் மார்க் வரும், கீழே கார்னரில் மட்டும். மற்றபடி இதுவும் ஒரு நல்ல ஸ்க்ரீன் ரெக்கார்டர், ஃப்ரீயும் கூட. இதில் பெய்டு விஷன் இருக்குது, நீங்கள் பெய்டு விஷன் எடுத்துக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம், ஃப்ரீ விஷன் எடுத்துக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம். இதில் பாருங்கள் ரெண்டு ஷார்ட்கட் வந்துருக்கு. அந்த ரெண்டு ஷார்ட்கட் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டும் பண்ணிக்க முடியும், வீடியோ ரெக்கார்டும் பண்ணிக்க முடியும். நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக தான் மோஸ்ட்லி இதை யூஸ் பண்ண போகிறோம். இதில் சில ஆப்ஷன்ஸ்லாம் கேட்கும், உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. நான் ஸ்கிப் கொடுத்துட்றேன். இதில் இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிவிட்டு ரெக்கார்டிங் ஆப்ஷன்ஸ் வந்து ஷார்ட்கட் கீஸ்லாம் இருக்கும். உங்களுக்கு அது தகுந்த மாதிரி வந்து செட் பண்ணிட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்டை ஆன் பண்ணுங்கள். இப்போ வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. இப்போ வந்து பாருங்கள் ஸ்க்ரீனில் ஒரு வீடியோவே இருக்குது. இப்போ வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கிறது தான் அந்த வீடியோ, ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து இந்த வீடியோ வந்து ஃபாஸ்ட் பண்ணுறேன், இல்லை ஓகே ஸ்டாப் பண்ணுறேன். நேமையும் ரீநேம் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ரீநேம் பண்ணிக்கலாம், நான் சும்மா ரீநேம் பண்ணிக்கிறேன். சும்மா ஒரு நேம் கொடுத்து நான் டைப் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இப்போ வந்து சேவ் ஆகிடுச்சு. இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிற வீடியோ தான் அது, நான் அதை வந்து ஓப்பன் பண்ணுறேன். இதான் இப்போ வந்து நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண வீடியோ. பாருங்கள் கீழே வாட்டர் மார்க் தெரியுது ரைட் சைட் கார்னரில். இதுக்கப்புறம் இந்த ரெண்டு பிளேயர் தவிர அடுத்த ஒரு பிளேயர் வந்து எதுலேயுமே வாட்டர் மார்க் வராது. க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஃப்ரீ கேம்னு டைப் பண்ணிக்கோங்க. இதில் உங்களோட இமெயில் ஐடி மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், டவுன்லோடுங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். நான் என்னோடய இமெயில் ஐடி கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள் இன்டர்ஃபேஸாக இருக்கும், ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஆல் இன் ஆல் ஃப்ரீ தான் இது, சூப்பராக இருக்கும். நான் வந்து இமெயில் ஐடி பாஸ்வேர்டு இமெயில் ஐடி மட்டும் கொடுத்துக்கிட்டு டவுன்லோட் கொடுத்தேன், டவுன்லோட் ஆகிட்டுருக்குது. டவுன்லோட் ஆனவொடனே இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் தான் இங்கே டபுள் டேப் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டாலும் சரி, நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ண லொக்கேஷனில் போய் ஓப்பன் பண்ணிட்டாலும் சரி, இது வந்து கொஞ்சம் டைம் எடுத்து தான் வந்து இன்ஸ்டால் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், எல்லாமே நெக்ஸ்ட் ஆப்ஷன் தான், கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எஸ்னு ஒரு பர்மிஷன், ஓகே முடிஞ்சது. இப்போ ஃபினிஷ் கொடுத்துட்டு நம்ம இது ஓப்பன் ஆகும். நியூ ரெக்கார்டு அப்படின்னு இருக்கும், நியூ ரெக்கார்டு கொடுத்துட்டு நீங்கள் எந்தளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வேணாலும் இது ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். எல்லா பிளேயர்ஸ்லையும் எல்லா ஒரு வீடியோ ரெக்கார்ட்லையும் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். மைக் ஆன் ஆஃப் இருக்குது, நீங்கள் ஸ்க்ரீன் ஆப்ஷன்ஸு செட்டிங்ஸ் எல்லாமே மாற்றிக்க முடியும். உங்களுக்கு ஷார்ட்கட்ஸ் கீஸ் எல்லாமே இதில் இருக்குது, உங்களுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். இந்த 3 செகண்ட்ஸில் வந்து இப்போ வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. 3 செகண்ட் முடிஞ்சவொடனே ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது.
இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். பாருங்கள் இப்போ வந்து இதாகிடுச்சு. அதே மாதிரி நீங்கள் சேவ் பண்ணிக்கணுமா, எந்த லொக்கேஷன் சேவ் பண்ணணும் அப்படிங்கிறத சேவ் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் இந்த வீடியோ அவுட்புட் வரும், இல்லைன்னா வராது. பாருங்கள் இப்போ சேவ் ஆகிடுச்சு, அந்த வீடியோ ப்ளே பண்ணுறேன். இதில் எந்த ஒரு வாட்டர் மார்க்கும் வராது, சூப்பராக இருக்கும், பக்காவாக இருக்குன்னு கூட சொல்லலாம். அடுத்து ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டர் என்னங்கிறத பார்க்கலாம். ஓகேஎம் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் இதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது ஒரு நல்ல ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டர் கூட சொல்லலாம். பாருங்கள் நீங்கள் ஓகேம் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டால் பண்ணிக்க. சிம்பிள் செட்டப் தான், நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன், அதில் தான் ரெக்கார்டும் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ரெக்கார்டிங் பொசிஷன் வந்து அதுதான் ஆகிட்டுருக்குது. பாருங்கள் இது வந்து ரொம்ப ரொம்ப வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒன்று. நான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், நிறைய பேருக்கு ஜட்ஜஸ் பண்ணுறதும் இதுவும் ஃப்ரீ கேமும். அடுத்து ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டர் என்ன, ஓபிஎஸ் ஸ்டூடியோ அப்படிங்கிற ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டர். இதை பற்றி அதிகமான பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு தெரியாது. ஸ்ட்ரீமிங் பண்ணுறவங்களுக்கு அதிகம் மோஸ்ட் ஆஃப் த டைம் தெரிஞ்சிருக்கும். இது இது வந்து விண்டோஸ் மேக் எல்லாத்துக்குமே இருக்குது. நீங்கள் டவுன்லோட் சும்மா விண்டோஸுங்கிறத கிளிக் பண்ணி டவுன்லோட் ஆரம்பிச்சிடும். இது சம்திங் வந்து கம்மியான ஸ்பேஸ் தான் எடுத்துக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒன்று. டவுன்லோட் ஆனவனு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சும்மா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. வெரி சிம்பிள் தான். சில பர்மிஷன்ஸ் எல்லாம் கேட்கும், அதெல்லாம் கொடுத்துருங்க. இதில் வந்து இதுக்கு ஒரு செப்பரேட்டாக ஒரு டிரைவர் தேவைப்படுது, அந்த டிரைவரும் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாலாம் டேட்டாஸ் போகாது, ரொம்ப சுலபமான ஒன்று. ஆனால் இது வந்து கொஞ்சம் வந்து நிறைய செட்டிங்ஸ்லாம் மாற்றுற மாதிரி இருக்கும், அதை கொஞ்சம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிக்கணும். மைக்ரோசாஃப்ட் சிசி ப்ளஸ் வந்து கேட்குது, அதையும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ வந்து எங்கே டவுன்லோட் லொகேஷன் இருக்குதோ அதை வந்து டபுள் டேப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. வெரி சிம்பிள் மெத்தட் தான். ஓகே, ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் பாருங்கள் மைக் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், ஸ்க்ரீன் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கிறதுல நம்ம நியூவாக ஒரு ஸ்க்ரீன் ஆப்ஷன் ஆட் பண்ணோம். அதனால் அந்த ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு டிஸ்பிளே கேப்சர் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இதில் நேம் கொடுத்துக்கிட்டாலும் சரி, நேம் கொடுக்காம இருந்தாலும் சரி, உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு நேம் தேவைப்படுதுன்னா அந்த ஸ்க்ரீன் கொடுத்துடலாம். இப்போ வந்து ஸ்க்ரீன் வந்து வந்து இங்கே ஸ்க்ரீன் ரெக்கார்டெலாம் ஷோ ஆகுது. கீழே ஸ்டார்ட் ரெக்கார்டிங் அப்படிங்கிறத ஓகே கொடுத்துட்டு கொடுத்தோம்னா ஸ்டார்ட் ரெக்கார்ட் ஆகும். இப்போ வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது, நான் மினிமைஸ் பண்ணி விட்டுறேன். இப்போ வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. இதுக்கு இந்த வீடியோ ஃபுட்டேஜ் நான் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிற பாருங்க, லொக்கேஷன் கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு, இதுதான் இப்போ ரெக்கார்டான ஃபுட்டேஜ். இதில் எந்த ஒரு வாட்டர் மார்க்கும் கிடையாது, ஃப்ரீ தான். இந்த 5 ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே காய்ஸ், இந்த ஒரு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணால் போகிற ஒரு வீடியோஸ்க்கும் நோட்டிஃபிகேஷன் இருக்குது. லேப்டாப் சர்வீஸ் கம்ப்யூட்டர் சர்வீஸ் பற்றி 700 வீடியோஸ்க்கு மேலே போட்டிருக்கோம், 70K தாண்டி போயிட்டு இருக்கோம். இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற ஒரு வீடியோஸ்க்கும் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். இது மட்டும் இல்லாமல் என்னோட பிளாக் சேனல் இருக்கு, மோட்டோ பிளாகிங் சேனல். செக் பண்ணாதவங்க கீழே செக் பண்ணி பாருங்க. மிஸ்டர் இந்த சேனல் என்னோட செகண்ட் சேனல், பிளாக் சேனல். ஓகே, இது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட நிறைய வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கும், இந்த மேலும் போட்டுகிட்டே இருக்கும், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. ஓகே, கீழே ஜாயின் பண்ணிட்டு இருக்கு, அப்படி ஜாயின் பண்ணி தான் GSM ஃபேமிலியா மாறுங்க. ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். பை பாய்.